பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை முதல் கனவு போதுமே. காதலா கண்கள் திறந்திடு, நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரெசிபி கிடையாது, பட் நான் பட்டர் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் போன வாரம் எடுத்திருந்தேன். நிறைய பேர் வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஏதோ ஓரளவுக்கு பாடியிருக்கிறேன். சில பேர் நல்லா இருக்கின்றீங்க, சில பேர் பாடாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியல, பட் எனக்கு பாடுறது பிடிக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டதுக்காகவும் நான் அந்த சாங் எல்லாமே அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நான் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருவேன், இட்லி தோசை மாவு. ஸோ அதுதான் வந்து இந்த வாரம் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை நான் வந்து ஒரு சம்படத்தில் மாற்றிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுவே எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வரும். நான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வேலை வந்து குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்ன என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. முக்கியமாக குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு வேலையும் சமைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் இட்லி, நைட்டு தோசை, இல்லை சைட் டிஷ் மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மெயின் டிஷ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தோசை இட்லி மாவு வச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் வந்து அந்த வாரம் வந்து இட்லி மாவு அரைச்சி போட்டிருந்தேன், அதுவும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அர்ஷத் குட்டி பார்த்திங்கன்னா ஹாலில் விளையாடிட்டு இருந்தார். ஸோ அவங்க கூட கொஞ்சம் நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அங்கே பூ கட்டுற நூல் இருந்தது அந்த ட்ராவில், அதை எடுத்து வச்சு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவன் வந்து வீடு வந்து அவனுக்கு க்ளீனாக நீட்டாக இருந்தாலே பிடிக்காது எப்பயுமே. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ களைச்சிருக்கணும் வீடு, அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாலே கால் வைக்க இடம் இல்லாத மாதிரி எல்லா திங்ஸும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ சரி ஏன்னா விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் விளையாடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் தோசை வந்து அவனுக்கு ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றினா அர்ஷத் குட்டிக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சாப்பிட்ருவான். அதனாலே நான் அவனுக்காக எப்பயுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை வந்து ஊற்றி அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று, அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து பூரி கிழங்கு பண்ணியிருந்தேன். அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதே நான் தொட்டு ஊட்டி விட்டுட்டேன்.
அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வீடியோ. வாரத்தில் நான் வந்து கண்டிப்பாக ரெண்டு நாளாவது நான் வந்து ஹேர் மாஸ்க் போட்டுருவேன். ரெண்டு நாள் முடியல அப்படின்னாத பட்சத்தில் ஒரு நாளாவது நான் போட்டுருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போட்டுட்டேன். பட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வாரம் நான் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து வெந்தயம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கு. முடி ரொம்ப சாஃப்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டனா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்டு காமிக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்றதுனால. ஸோ அந்த வாரம் எப்படி போச்சுன்றது தான் உங்களுக்கு இந்த வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் மேக்கிங் ப்ராசஸ் பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக ஒரு சின்ன டப்பாவில் வந்து நான் வந்து பாலாடை வந்து சேர்த்து வச்சுருந்தேன். பாலாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய பால் அளவு பொறுத்து நீங்கள் நிறைய கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இருந்தாலே போதுன்றதுனால, ஏன்னா அஷத் குட்டிக்கு மட்டும்தான் நான் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது சப்பாத்தி செஞ்சால் அதில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவேன், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கெலாம் நான் வந்து பட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அஷத்துக்கு மட்டும்தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சுனால நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் தண்ணி வந்து நான் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நான் மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், அந்த மோர் தனியாக அப்புறம் பட்டர் தனியாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. வாசனும் நல்லா பால் வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அஷத் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 10-20 நாளுக்குள்ளே காலி ஆகிடும். அதனால் அவனுக்கு மட்டும்தானே ஏதாவது தோசை சப்பாத்தி இல்லை பொங்கல் செஞ்சால் கூட நான் பட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை சாதம் ஏதாவது பண்ணுற மாதிரினா கூட பட்டர் யூஸ் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டில் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எப்பயுமே வந்து கடையில் தான் வாங்குவேன். கடையில் பார்த்தீங்கன்னா நான் ஹட்சன் அப்படி இல்லைனா ஆவின் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் பட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட்டர் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு. இப்படி தான், இதை நம்ம உருக்கிட்டால் நமக்கு நெய் வந்து கிடச்சிரும். பட் நான் உருக்கலை, ஏன்னா அஷத் குட்டிக்காக பட்டர் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர் ரெடி பண்ணும்போது பட்டர் தனியாக அப்புறம் வந்து மோர் தனியாக கிடச்சது இல்லையா, அந்த மோர் தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். இது வந்து நல்ல மதிய நேரமாக பார்த்து கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிடுங்க. உங்கள் பாடி ஹீட் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். நிறைய பேர் பிம்பிள் இருக்குது, முகமே வந்து ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களாம் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், பிம்பிளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். முக்கியமாக நிறைய வந்து கொழுப்பு ஐட்டம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் பிம்பிள் வந்து கம்மியாயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன். இது ரிவ்யூவோ இல்லை ஸ்பான்சர்ஷிப்போ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் வாங்கினதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குவாலிட்டி. யூடியூப்காகவும் முக்கியமாக அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து தேவைப்பட்டது. நான் மோஸ்ட்டாக வந்து அடிக்கடி எதுவும் ஆன்லைனில் வாங்க மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். நிறைய வந்து சும்மா இதை வாங்கினா அதை வாங்கினா காமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வாங்கியிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். கிளாஸ் தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அதோட லிங்க் எனக்கு கிடச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, இது கம்பல்ஷன் எதுவும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வாங்கணுன்றதுக்காகவும் நான் லிங்க்கு கொடுக்கல. நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, நம்மளும் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு, டேமேஜ் ஆகாமல் சூப்பராக நமக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிராண்டுன்னு தெரில, நான் அதான் சொல்கிறேன்னே. உங்களுக்கு நான் லிங்க் கிடச்சி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா, இந்த வ்ளாகில் வேறு எந்த கண்டென்ட்டும் இருக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான வ்ளாகாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.